வணக்கம், இது உங்கள் சக்தி டாக்டர் லைவ். இன்றைய நிகழ்ச்சியில் மார்பகம் சார்ந்த நோய்கள், கட்டிகள், குறிப்பாகவே மார்பக புற்றுநோய் பற்றிய ஒரு தெளிவினையும் விழிப்புணர்வையும் கொடுப்பதற்காக இன்று நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருக்கிறார் கன்சல்டன்ட் ஜெனரல் அண்ட் லெப்ரோஸ்கோபிக் சர்ஜன், நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆஃப் கேண்டி, டாக்டர் சித்திக் ஜமீல் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த மார்பகம் சார்ந்த நோய்கள் என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாகவே வந்து இந்த கட்டிகளை பற்றி தான் நிறைய பேருக்கு நிறைய பயங்கள் இருக்கும். சாதாரணமாகவே ஒரு சின்ன கட்டி வந்தாலே அது வந்து மார்பக புற்றுநோயாக இருக்குமான்னு சொல்லி எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். எனவே இந்த மார்பகம் சார்ந்த நோய்கள், கட்டிகள் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க டாக்டர். நிச்சயமாக மார்பகத்தில் பல வகையான நோய்கள் ஏற்படுகின்றது உண்டு. அதில் நாங்கள் இரண்டு வகை நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று பினாயின் சொல்லுவாங்க, அதாவது புற்றுநோய் அல்லாத என்றும், மலிக்னன் என்று சொல்லி போட்டு புற்றுநோயான கட்டிகள் என்றும் நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். அநேகமான மார்பில் ஏற்படுற பிரச்சனைகள் புற்றுநோய் அல்லாதவை தான். ஆனால் புற்றுநோய் என்பது மிகவும் ஒரு விழிப்புணர்வு தேவைப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், நான் நாளாந்தம் பார்க்கின்ற அநேகமான நோயாளிகள் இந்த புற்றுநோய் சம்பந்தமாக மிகவும் ஒரு பிந்தி நிலையிலே எங்கள் வந்து அடைகின்றார்கள். ஆனால் இந்த புற்றுநோய் அல்லாத நோயாளிகளாக மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றது. உதாரணமாக மார்பில் ஏற்படுகின்ற வலிகள், அதை நாங்கள் மாஸ்டாலஜியா என்று சொல்லுவோம். அடுத்து கட்டிகள், லம்ஸ் என்று சொல்லுவோம். இது தவிர மார்பகத்தில் முலைக்காம்பில் ஏற்படுகின்ற திரவ கசிவுகள், அடுத்தது தோல் ஏற்படுகின்ற சில வறட்சிகள், இவையெல்லாம் அதற்குரிய அறிகுறிகள். ஆனால் அநேகமான கட்டிகள் இதில் பினாயின் செயல்படுகின்ற அந்த புற்றுநோயற்ற கட்டியில் தான் நாங்கள் கூடுதலாக பார்க்கின்றோம். அது பற்றி நான் நினைக்கிறேன், அநேகமான நோயாளிகள் பிரஸ்ட் லாம்ப் என்று சொல்லப்படுகின்ற கட்டிகளை தான் இருக்கும். இந்த கட்டிகள் நாங்கள் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி இரண்டு வகை நாங்கள் பிரிக்கின்றோம். அநேகமாக இளம் வயதினர் ஏற்படுகின்ற கட்டிகள் ஃபைப்ரோயிடினோமா சொல்லப்படுகின்ற ஒரு கேன்சர் இல்லாத ஒரு வகையான பினாயின் கட்டிகள். இது குறிப்பாக ஒரு 25-35 வயதுக்குரிய அந்த பெண்களுக்கு ஏற்படுகின்றது. அநேகமானவர்கள் அதை மிகவும் பயந்த ஒரு நிலைத்தான். காரணம் என்றால், அவங்களுடைய வயது சிறியது, அடுத்தது மார்பக புற்றுநோய் பற்றி ஒரு அளவு அறிவு தெரிந்தவர்களைத்தான் அவர்கள் மிகவும் பயந்துவார்கள். உண்மையிலே அதில் ஒரு பயரக்கூடிய ஒரு விஷயமாக அல்ல, அது வளமையாக ஒரு பினாயின் கண்டிஷன் தான். இவை தவிர வயது கூடுகின்ற போது, உதாரணமாக 35 வயது தாண்டுகின்ற பொழுது வரும் மார்பக கட்டிகளை நாங்கள் இலகுவாக கணிப்பதில்லை. எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு இன்னொரு அச்சம் இருக்கும், இது மார்பக புற்றுநோய் இருக்குமா இல்லையான்ற ஒரு அச்சம் ஒன்று இருக்கும். ஆகவே நாங்கள் அது சம்பந்தமான கட்டி வரும்போது அதுக்குரிய சகல விஷயங்களையும் செய்து இது புற்றுநோயா இல்லையா என்பதை நாங்கள் கண்டுகொள்வோம். டாக்டர், இப்போ புற்றுநோயா இல்லையான்னு சொல்லி இந்த கட்டிகளை வந்து நாங்கள் கண்டறிவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது? முக்கியமாகவே வந்து குறிப்பாக பெண்கள் வந்து என்ன மாதிரியான முறைகளை வந்து பேண வேண்டும் டாக்டர்? புற்றுநோய் அல்லது புற்றுநோய் அல்லாத கட்டிகளான்றது தீர்மானிப்பதில் நிறைய காரணங்கள் தங்கியிருக்கின்றது. நான் சொன்னது போல இளம் வயதினருக்கு புற்றுநோய் வருவது மிகவும் அரிது. ஆகவே இது புற்றுநோயா கண்டுபிடிப்பதற்கு அவனுடைய வயது மிக முக்கியம். அடுத்தது அந்த மார்பில் ஏற்படுற கட்டிகள் மட்டும்தானா, அல்லது கட்டிகளோடு சேர்ந்து வலிகள் ஏற்படுகின்றதா, அல்லது முலைக்காம்பில் இரத்த கசிவுகள் ஏற்படுகின்றனவா என்று பார்த்தால், அப்படியான கட்டிகள் கொஞ்சம் கவனமாக கையாளப்படும். நாங்கள் இது புற்றுநோயா இல்லையா என்று தீர்மானிக்கிறதுக்கு பல வகையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏற்படுகின்ற பரிசோதனை செய்வோம். அதில் மிக முக்கியமானது நாங்கள் செய்கிறது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எனப்படுகின்ற ஒரு வகையான ஸ்கேன். அது உண்மையிலேயே ஒரு சாதாரண ஒரு மிகவும் எளிதான ஒரு முறை. அது ஒரு 35-40 வயதான பெண்களுக்கு அதை நாங்கள் செய்வோம். அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் எங்களுக்கு ஒரு வகைக்கு யூகிக்க முடியும், இது கேன்சருக்குரிய கட்டியா இல்லையா என்று. இவை தவிர ஒரு 40 வயது தாண்டிய பெண்களுக்கு மெமோகிராம் எனப்படுகின்ற ஒரு வகையான எக்ஸ்ரே உண்டு, நாங்கள் எடுப்பதுண்டு. அது சாதாரண எக்ஸ்ரே தான், மார்பகத்தை எக்ஸ்ரே எடுப்போம். அதில் நாங்கள் வளமையாக இரண்டு பக்கங்களில் எக்ஸ்ரே எடுத்து அந்த எக்ஸ்ரே மூலம் நாங்கள் பார்க்கலாம் அந்த கட்டி எவ்வகையானதுன்னு சொல்லி. அந்த எக்ஸ்ரே மூலம் அன்னளவாக ஊகிக்க முடியும் எங்களுக்கு இந்த கட்டி வந்து சாதாரண கட்டி உண்டா அல்லது இது கேன்சரானு யூகிக்க முடியும். அப்படி அதை பார்க்கின்ற பொழுது உதாரணமாக நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் அல்ட்ராசவுண்ட் அந்த மெமோகிராம் சேர்த்து நாங்களும் உண்மையிலே அந்த நோயாளியை பரிசோதித்து பார்ப்போம்.
எங்களுக்கு அந்த நோயாளியை பார்க்கின்ற பொழுது மார்பில் இருப்பந்த சில அறிகுறிகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு ஐயம் வரும், இது கேன்சராக இருக்குமா இல்லையான்னு சொல்லி. அப்படி இருக்குமாக இருந்தால் நாங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியது உண்மையும் இதை கேன்சரான்னு கன்ஃபார்ம் பண்ண வேணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு எஃப்என்ஏசி எனப்படுகின்ற ஒரு நீடில் டெஸ்ட் அல்லது கோபாப்ஸ் எனப்படுகின்ற ட்ரூ கார்ட் பேப்ஸ் எனப்படுகின்ற ஒரு நீடில் டெஸ்ட்டை நாங்கள் செய்வோம். அதில் 100%க்கு 100% எங்களுக்கு சொல்ல முடியும் இது கேன்சராக இல்லையான்று. அப்படி கம்பைன் பண்ண போகிறது நாங்கள் இதை உண்மையை சொல்கிறது ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட்னு சொல்லிவிட்டு மூன்று விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து தான் நாங்கள் முடிவுக்கு வருவோம் இது கேன்சராக இல்லையான்னு சொல்லி. அப்படி கேன்சராக இருந்தால் அதுக்குரிய பரிகாரத்தை நாங்கள் செய்வோம். அப்படி கேன்சர் இல்லையாக இருந்தால் அது என்ன வகையான கட்டி என்பதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியை நாங்கள் ஆரம்பிப்போம். டாக்டர், இப்போ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து இந்த மார்பகத்தில் சாதாரணமாக கட்டிகள் வருவதற்கான காரணம் என்ன டாக்டர்? நான் முதலில் சொன்ன போல் இரண்டு வகையான கட்டிகள் நமக்கு வருகின்றது. ஒன்று வந்து பினாயின் என்று சொல்லுவாங்கள், அது புற்றுநோய் அல்லாதது. அடுத்தது புற்றுநோய் கட்டிகள். பினாயின் என்று சொல்லப்படுகின்றது அவளமையாக யங்ஸ்டர்ஸுக்கு வாரது. உண்மையிலேயே அந்த கட்டி அதுக்கு நாங்கள் இன்னொரு பேர் சொல்லுவோம் பிரஸ்ட் மவுஸ் என்று சொல்லி. அந்த கட்டியை நீங்கள் பிடிக்கின்ற போது அது அங்கேயும் ஓடிக்கொண்டு தெரியும், மார்பகத்தில் எல்லா பக்கமும் ஓடிக்கொண்டிருக்கும். அது வளர காரணம் என்ன சொன்னால் அது அந்த பிரஸ்டின் டெவலப்மெண்ட் இல்லை ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற கட்டிகள். அது உண்மைக்குமே ஒரு கேன்சரான கட்டிகள் அல்ல. அது நாங்கள் அளமையாக பேஷண்டனுடைய ஒரு ஆலோசித்து அதை என்ன செய்து வேண்டிய தீர்மானிக்கிறது. இவை தவிர சில கட்டிகள் கேன்சரை உருவாக்கும். அந்த கேன்சர் உருவாக்குறதுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இவர்களுக்கு இந்த கேன்சர் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது இவருக்கு கூடிய அளவு ஒரு சான்ஸ் இருக்குது இது கேன்சர் ஆகிறதுக்கு. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நாங்கள் இரண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து மோடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொன்னால் எங்களால் மாற்றக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இன்னொன்று இருக்குது நன் மோடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர், அதை எங்களை மாற்ற இயலாது. நன் மோடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர் தான் உண்மையுமே ஒரு பெண்ணாக பிறப்பதுன்னு எங்களை மாற்ற இயலாது. அவருக்கு கூடிய சான்ஸ் இருக்குது, அதாவது 1 in 8 லைஃப் டைம் ரிஸ்க் ஒன்று இருக்குது கேன்சர் வரத்துக்கு. அதே மாதிரி அவர் பூ பெய்கிற வயது, இள வயதில் பூ பெய்தினால் அல்லது தன்னுடைய மெனோபோஸ்னு சொல்லுவாங்க அந்த மாத விடாய் நிற்கின்ற காலம் பிந்துகின்ற போது அல்லது பிள்ளை பெரு கிடைக்காதது. இது தவிர மிக முக்கியமானது ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, தனது குடும்பத்தில் தனது சகோதரர்களுக்கு, தாய்க்கு, தாயின் சகோதரர்களுக்கு மார்பு புற்றுநோய் அல்லது ஓவரியன் கேன்சர்ன்றது சூழ புற்றுநோய் ஏற்படும் என்றால் அவருக்கு அந்த வரதுக்குரிய சான்ஸ் கொஞ்சம் கூட. இந்த இவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டரும் எங்களால் மோடிஃபை பண்ண முடியாது, அது எங்கள் கையில் இல்லை. இவை தவிர மோடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் என்று இருக்குது, அது வந்து நாங்கள் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம், அதை மோடிஃபை பண்ணலாம் ஸ்மோக்கிங். அடுத்தது ஆல்கஹால் பாவிக்கிறது. அடுத்து இவை தவிர ஓசிபி எனப்படுகின்ற கண்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கருத்தரை மாத்திரைகளை பாவிப்பது. இவை தவிர HRT எனப்படுகின்ற ஹோமோ ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இவைகள். அடுத்தது வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் இதெல்லாம் மோடிஃபயபிள், இதெல்லாம் நாங்கள் தவித்து கொண்டால் எங்களுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர் கூடும். அப்போ இவையெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கின்ற போது இதெல்லாம் இருக்குமா இருந்தால் நாங்கள் எங்களோட ஒரு சஸ்பீஷன் ஒன்று இருக்கும் இது கேன்சராக இருக்குமான்னு சொல்லி. டாக்டர், இப்போ கர்ப்பிணி தாய்மார்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இந்த கட்டிகள் வருவதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும்? உண்மையிலேயே கர்ப்பிணி தாய்மார்கள்ன்றது அந்த மார்பகம் பால் சுரக்கிறதுக்கு தயாராகிற நிலை இருக்கின்றது. ஆகவே அதில் பால் சுரப்புக்கூடிய ஹோமோன்கள் சுரப்புகள் கூடுதலாக காணப்படும். கர்ப்பிணிகள் பால் ஊற்றுற தாய்மாருக்கு பால் சுரப்பதனால் அந்த பால் சமயம் அந்த போகின்ற கால்வாய்கள் அடைபட்டு பால் திரள்கின்றது. அது நாங்கள் கலெக்டோசீல் என்று சொல்லுவோம். அநேகமாக அந்த கலெக்டோசீல் என்பது உண்மைக்கும் ஒரு கேன்சரான ஒரு விஷயமல்ல. அந்த கலெக்டர்ஸ்ன்றது பால் சுரந்த கட்டிகள். ஆனால் இப்படி பால் சுரக்கின்ற போது அந்த கட்டிகள் என்ன செய்யும்னு சொன்னால் சில நேரம் கிருமிகள் தாக்கம் ஏற்படும். கிருமி தாக்கம் ஏற்பட்டு அதில் ஆக்சஸ் எனப்படுகின்ற ஒரு ஷீல் கட்டியாக மாறும். ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் தான் அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கும் லாக்டேஷனல் மதர்ஸுக்கும் ப்ரெக்னென்சிலும் ஏற்படுறது. ப்ரெக்னென்சி என்பது உண்மையிலேயே ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், அதாவது நீங்கள் மல்டிபிள் ப்ரெக்னென்சிஸ் ஏற்பட்டால் உங்களுக்கு ஹோமோன் தாக்கம் மார்புக்கு குறைகின்றதால் அது உண்மையிலே ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். அடுத்தது முதலாவது பிள்ளை எத்தனை வயதில் பிறக்கிறது என்பதும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ஏர்லி த சைல்ட் பர்த் லெஸ் ஆஃப் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஆகவே பிள்ளை பேர் பிந்த மார்பு புற்றுநோய்க்குரிய அந்த ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக காணப்படும்.
டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ சாதாரணமாக கட்டி ஒன்று கண்டறியப்பட்டால் மார்பகத்தில் அவர்கள் வந்துட்டு அடுத்த ஒரு முடிவுக்கு வர மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் அடுத்த சிகிச்சை முறை வந்து அறுவை சிகிச்சை முறையாக தான் இருக்கும், அது நிறைய கம்ப்ளிகேஷன் இருக்கும் என்பதால் வந்து எந்த ஒரு முடிவுக்குமே வர மாட்டார்கள், அதை அப்படியே விட்டு விடுவார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? இது இந்த இந்த மாதிரியான கட்டிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தானா தீர்வு? உண்மையில் ஒரு கேள்வி கேட்டீர்கள். உண்மையிலே இந்த கட்டி உள்ள மார்பகத்தில் கட்டி ஏற்படுகின்ற நோய்கள் பிந்தி வர்றது காரணமே அறுவை சிகிச்சையிலே இது முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தான். அப்படியா இல்லை, இந்த கட்டி நான் ஏற்கனவே சொல்லுவாள் ரெண்டு வகையாக பிரிக்கிறான்னு சொன்னேன். அதிலே அந்த புற்றுநோய் அல்லாத ஃபைப்ராய்டு நம்பப்பட்ட கட்டிகளை நான் நினைக்கின்றேன். அதை எல்லா கட்டிகளையும் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக அந்த கட்டிகளை நாங்கள் எப்போதுமே அந்த கட்டிகளை நாங்கள் அது அதனுடைய பருமனை பார்த்து தீர்மானிப்போம். உதாரணமாக அந்த ஃபைப்ரோடினமா ஒரு 5 சென்டிமீட்டர் கூட இருக்க முடியாது, நான் ஜாயின் ஃபைப்ரோடினு சொல்கிறோம். நாங்கள் அதை அறுவை சிகிச்சை மூலம் தான் நாங்கள் சரிப்படுத்த வேண்டும். அநேகமான ஃபைப்ரோடினமால் பார்த்துருந்தால் அதில் ப்ரோக்ரஸை பார்த்தா நடக்க முடிச்சுனால் 25% ஆஃப் த அந்த ஃபைப்ரோடினமா வந்து தானாகவே இல்லாமல் போயிடும், 2 இயர்ஸில் காணாமல் போயிடும். இன்னும் ஒரு 25% வளர்ந்து கொண்டு இருக்கும், மீதியாப்பியோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆகவே இது ஃபைப்ரோடினோமா என்றால் அது கேன்சர் இல்லை என்ற ஒரு முடிவு வந்தால் நாங்கள் வளமையாக அதை ஒரு எஃப்என்ஏசி எனப்படுகின்ற அந்த நீல் டெஸ்ட் மூலம் கண்டறியலாம். அப்படி அறிந்தால் நாங்கள் அதை பேஷண்டோட ஒரு டிஸ்கஷன் ஒன்று செய்து உண்மைக்குமே அவங்களுக்கு அதை எடுக்க வேண்டுமா இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அதை வச்சு எடுப்போம். இல்லையானு சொன்னால் அதை ஒரு அப்சர்வேஷனில் வச்சுக்கொள்வோம், எவ்ரி 6 மந்த் ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணி அதை பார்த்துக்கொள்வோம். இல்லை பேஷண்ட் இதை எடுத்து விடுங்கள் என்று கருதும் பட்சத்தை நாங்கள் எடுத்து விடுவோம். எடுத்து விடுறதில் ஒரு நன்மை இருக்கன்று சொன்னால் அந்த கட்டி வெளியே வந்துவிடும், அவை அந்த ஒரு பயம் ஒன்று இருக்க மாட்டாது. அடுத்தது அந்த கட்டியை நாங்கள் எடுத்து அநேகமாக லேபரேட்டரிக்கு அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் இது கேன்சர் இல்லைன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்போ ரெண்டு விஷயத்துலையும் பேஷண்ட் ஹாப்பி. ஆனால் எல்லா கட்டிகளையும் எடுக்க வேண்டுமான்னு சொன்னால் அது தேவையில்லை. இவை தவிர மார்பத்தில் ஏற்படுகின்ற தோல் ஏற்படுற சில கட்டி இருக்கின்றன, நாங்கள் அது செபிசிஸ்டன்னு சொல்லுவோம், அது லைப்போமான்னு சொல்லுவோம். அவைகள் சாதாரண கட்டிகள் தான், அவைகளை பேஷண்டுடன் ஒரு கலந்தால் சேர்த்து தேவைப்பட்டால் மாத்திரம்தான் அதை அறுவைச்சிக்கு உட்படுத்தும். மற்றபடி அது எல்லா கட்டிகளையும் அறுவைச்சிக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ பெண்களுக்கு அநேகமாகவே அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்ற ஒரு விடயம் வந்து செய்ய சொல்லி எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க டாக்டர், அது பற்றிய ஒரு விளக்கம்? உண்மையிலே இது நாங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். உண்மையிலே 40-35 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே அதை செய்ய வேண்டிய கட்டாய கடமை. என்று சொன்னால் உங்களுடைய மார்பை உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, ஆகவே அந்த மார்பை நீங்கள் தான் முதலில் பார்த்து அதை பரிசோதிக்க வேண்டும். அவை ஏற்பட்ட மாற்றங்களை ஈஸியாக உங்கள் அவானிக்கலாம். அவை ஒவ்வொருத்தரும் குறைந்த ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பிரஸ்ட் என்ற கட்டாயம் செய்ய வேண்டும். அது செய்யறதுக்கு ஒரு படிமுறை ஒன்று இருக்குது. உதாரணமாக அதுக்கு உண்மையிலேயே ஒரு ப்ரைவசியான ஒரு தனிப்பட்ட ஒரு அறையோ அல்லது ஒரு வாஷ்ரூமோ தேவை, ஒரு பெரிய மிரர் உண்டு, ஒரு கண்ணாடி ஒன்று தேவை. அவை கண்ணாடிக்கு முன்னுண்டு உங்கள் மேல் பக்கத்தை கலத்து போட்டு நீங்கள் முதலில் அதை அப்சர்வ் பண்ண வேண்டும். அதில் அப்சர்வ் பண்ணுறேன் பார்க்குறேன்னு சொன்னால் அதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. முதலாவது அதனுடைய ஷேப்பை பார்க்க வேணும், அதில் ஏதாவது ஏசிமெட்ரி இருக்கா. வளமையாக நார்மலான ஒரு பெண்ணுக்கு ரெண்டு மார்பும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது, ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கும். அதை நான் சொல்லவில்லை. நீங்கள் பார்க்குற போது சில ஒன்று பெரிது சிறிதாக இருக்கிறான்னு பார்க்க வேணும், அது முதலாவது செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தோலை உற்று நோக்கணும், தோல் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகின்றதான்னு பார்க்க வேணும். அப்படி தோல் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவிட்டால் அதை நீங்கள் கட்டாயம் டாக்டரோட காட்ட வேணும். இவை தவிர அந்த முலைக்காம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சம்டைம் அந்த முலைக்காம்பு உள்ளுக்கு இழுபட்ட மாதிரி போகும் அல்லது சில டிம்பிள் அந்த வரும். இது தவிர சில நேரம் அந்த தோடம்பழத்தின் தோல் மாதிரி அந்த தோல் உருவாகும். இப்படி தான் கொஞ்சம் பார்க்க வேணும். அதற்கு பிறகு உங்கள் கைகளுடைய விடுப்பில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் டைட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதை கை உயர்த்தி பார்க்க வேணும். கை உயர்த்தும் போது சம்டைம் சில மார்பகங்கள் மேற்பாக்கம் இழுபட்டு கொண்டு போகும், அதுவும் ஒரு கேன்சர்க்குரிய அறிகுறி, அதை பார்க்க வேணும். அடுத்தது அதன் பிறகு லுக்னு சொல்லுவாங்க, அதை முடிஞ்சாச்சு. அடுத்தது ஃபீல் பண்ணி பார்க்க வேணும். அதை ஃபீல் பண்ணுறது அநேகமான சீரவையில் இந்த கையை இப்படி பிடிச்சி தான் ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி பிடிச்சி எக்ஸாமின் பண்ண முடியாது. அதை எப்போவுமே இந்த பாம் இந்த விரல்களால் மட்டும்தான் உங்களை மார்பையும் நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்க வேணும். அவை அதை நம்ம நடுப்பகுதியிலிருந்து எக்ஸாம் பண்ணி பார்க்கும்போது நம்ம விளங்கும் எதுவும் வித்தியாசங்கள் ஏற்படுத்தானு சொல்லி. அவை முதல் தரம் செய்யும்போது நமக்கு விளங்காது, ரெண்டாவது தரம் செய்யும்போது நமக்கு விளங்கும் ஏற்கனவே இப்படி ஒன்று இருக்கல இப்போ வந்திருக்குன்னு சொல்லி.
அதில் கட்டின்றதை விட கட்டி மாதிரி லம்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. கட்டி மாதிரி ஒரு வந்தால் அப்படியே வையம் வந்தால் அதையும் பார்க்கணும். இது வளமையாக வலதுமார் விடது கையாலையும் விடதுமார் வலது கையாலையும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். மார்ஃப் எக்ஸாம் பண்ணி முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுடைய கமக்கட்டன்னு சொல்லுவாங்க, எக்ஸில்லான்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு பக்கமும் எக்ஸாம் பண்ணி பார்க்கணும். எதுவும் கட்டியல் இல்லை வருகிறாங்க. சம்டைம் மார்ஃப் ஏற்பட்ட அந்த அரி புற்றுநோய்கள் கமக்கட்டுக்குள்ளில் உள்ள அந்த நிணலுக்கு போடுறதால் அங்கே கட்டியல் ஏற்படும். அப்போ அதையும் கொஞ்சம் பார்க்கப்படும். அப்படி பார்த்து பழகி கொண்டால், ஒவ்வொரு மாதம் செய்து கொண்டால், அப்போ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் உடனே நான் வயிற்று நாடி அதை காட்டி அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். ஆகவே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பிரஸ்ட் என்பது ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும். இது வளமையாக ஒரு மென்ஸ்ட்ரேட்டிங் ஃபீமேல்ஸ் இருந்தால், அதாவது மாதவிடாய் ஏற்பாடுறார்கள், ஒரு மாதவிடாய் ஏற்பாட்டு ஒரு 5-6 நாட்களில் செய்யலாம். அல்லது மாதவிடாய் முடிந்த பெண்கள் ஒரு நாளை உதாரணமாக ஜனவரி 1, ஃபிப்ரவரி 1, அதாவது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை செய்து வந்தால் அது எங்களுக்கும் வசதியாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் மிக விரைவாக எங்களை நாடி வருவீர்கள். அதை தவிர உங்களுக்கும் ஒரு கன்ஃபிடன்ட் வரும். உங்களுடைய மார்க்கில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி. இப்பொழுது டாக்டர், மார்பகத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் பற்றி பேசலாம். அது நிறைய பேருக்கு பெரிய விழிப்புணர்வே இல்லாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மார்பக புற்றுநோயினுடைய சதவீதம் எவ்வாறு இருக்கின்றது டாக்டர்? உண்மையிலே இலங்கையை பொறுத்தவரையில் மார்பக புற்றுநோய் த மோஸ்ட் காமன் கேன்சர் இன் ஃபீமேல்னு சொல்லுவாங்க. ஆக அதிகமாக காணப்படுகின்ற கேன்சரில் ஒன்று. இதற்கு காரணம் எது எப்படி இருந்தாலும், நான் முதல் சொன்னால் போல் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் உள்ளவர்களுக்கு தான் இது ஏற்படுகின்றது. இது தவிர சாதாரண எந்த ரிஸ்க்குமே இல்லாதவருக்கும் இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படும். இந்த மார்பக புற்றுநோய் உண்மையிலே வரும்போது அந்த சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அநேகமானவர்கள் மார்பக கட்டிகள் உடன் தான் எங்களிடம் வருவார்கள். இவை தவிர மார்பகத்தில் ஏற்படுகின்ற சில வீக்கங்கள் அல்லது முலைக்காமல் ஏற்படுகின்ற சில இரத்த கசிவுகளுடன் வருவார்கள். அப்படி வந்தால் நான் முதல் சொன்னால் போல் இந்த நோயாளி நாங்கள் முதல் பரிசோதித்து பார்ப்போம். அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். இது கேன்சர்க்குரியார்கள் இருக்கான்னு சொல்லி. அப்படி இருக்குமானால் நாங்கள் முதல் சொன்னால் போல் ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த பேஷண்டுடைய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆஃப் த பிரஸ்ட், அதோட மெமோகிராம்மெண்ட்டும் எடுத்து பார்ப்போம். படுத்து அதில் அநேகமாக இது கேன்சர் என்று சொன்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு நீடல் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். இது மூன்றும் கன்ஃபார்ம் ஆகி இது கேன்சர் என்று சொன்னால் நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸுக்கு நாங்கள் போவோம். அது உண்மையில் இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டின்றது ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் சொல்லுவாங்க. அதில் சர்ஜன் மாத்திரம் பங்கெடுக்கிறதில்ல. சர்ஜன், பேத்தாலஜிஸ்ட், அடுத்த ரேடியோலஜிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து, அது பிரஸ்ட் ஸ்கேனர்ஸஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் பேஷண்ட்டுடன் கதைத்து ஒரு முடிவு வரும். இந்த பேஷனுக்கு ஒரு பொருத்தமான தீர்வு என்ன, ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி என்னன்றது நாங்கள் தீர்மானிப்போம். மார்பு புற்றுநோயை பொறுத்தளவில் அந்த மார்பு ஏற்படுற கட்டிகளின் அந்த சைஸ், பருமன் மிக முக்கியம். அதை கொண்டு தான் நாங்கள் அதை ஸ்டேஜாக பிரிப்போம். ஏர்லி பிரஸ்ட் கேன்சர் அண்ட் லேட் பிரஸ்ட் கேன்சர்ண்டு. ஏர்லி பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவது லெஸ் தேன் 2 சென்டிமீட்டர் தான் சைஸாக இருக்கணும். ஆகவே இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பிரஸ்ட் என்றது மிக இம்பார்ட்டன்ட். அதனால் எங்களோடய ஏர்லியை கட்டி நீங்கள் ஏர்லியாக கண்டுபிடிச்சால் நீங்கள் அதை உடனே டாக்டரை காட்டினால் அவள் ஏர்லியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில் எவ்வளவு தான் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தாலும் எங்களிடம் இந்த பேஷண்ட்கள் மிகவும் பிந்திய வாழர்கள். அதாவது ஏர்லி பிரஸ்ட் கேன்சர் என்ற ஒரு மொடாலிட்டி நாங்கள் பார்க்குறது மிக அரிது. குறிப்பாக தமிழ் பேசும் மக்களிடையே இருக்கின்ற ஒரு வகையான அச்ச உணர்வோ அல்லது வெட்க உணர்வோ தெரியாது. அவர்கள் எங்களிடம் வரும்போது எப்போதும் ஒரு லேட் ஸ்டேஜில் தான் வருவாங்க. காரணம்னா அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை விட அவங்களுக்கு இதை கொண்டு காட்டுறதுக்கு வெட்க உணர்வும், அடுத்தது கேன்சரானால் நமக்கு உயிர் போய்விடுமோ என்ற ஒரு பயமும் காணப்படுகின்றது. இதனால்தான் இவர்கள் எங்களுடைய வரும்போது மிகவும் லேட்டாக வரார்கள். ஆகவே அந்த லேட் ஸ்டேஜ் வந்தக்குள் எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸில் ஒரு சிக்கல் ஏற்படுகின்றது. உதாரணமாக ஏர்லியாக இந்த பிரஸ்ட் கேன்சர் என்பது 100% குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏர்லியாக வந்தால் எங்களை 100% குணப்படுத்தலாம். உங்களுடைய மார்பை அகற்ற வேண்டிய தேவையே இல்லை. அது மார்பை அகற்றாமல் அதை ஏர்லியாக கேன்படலாம். ஆனால் அநேகமானவர்கள் அந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஸ்டேஜ்லாம் எங்கள்கிட்ட வந்து சேர்றார்கள். அப்படியான விடத்தில் எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் ஏற்படும். இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஏற்படும். ஆகவே ஏர்லியாக வந்தால் எங்களுக்கு இந்த மார்பக புற்றுநோயை முற்றாக குணப்படுத்தி விடலாம். இருந்தாலும் இப்போ லேட்டாக வந்தால் கூட அது வாழ்வு முடிந்து போனது என்ற கதை அல்ல. அவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு. அதாவது இது ஒரு க்யூரபிள் டிசீஸ்ன்றது மட்டும்தான் அந்த மக்களுக்கு சொல்லி வைக்கிறது.
டாக்டர், இப்போ மார்பக புற்றுநோய் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவருக்கான அந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் வந்து எவ்வாறு இருக்கும் டாக்டர்? நிச்சயமாகவே வந்து மார்பக புற்றுநோய் ஏற்பட்ட ஒருவருக்கு மார்பகத்தை வந்து அகற்றத்தான் வேணுமா? உண்மையிலே இல்லை. நான் சொன்னால் போல ஆரம்பத்தில் நாங்கள் கண்டறிந்தால் மார்பகத்தை அகற்ற தேவையில்லை. அதுக்கு நாங்கள் பிரஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரி என்ற ஒரு மொடாலிட்டி இருக்கிறது. அதாவது நாங்கள் மார்பகத்தை அகற்றுவதில்லை, அந்த கட்டியை மாத்திரம்தான் நாங்கள் அகற்றுறது. அகற்றி அந்த கட்டிக்கு போன நினைவுக்கிழங்களையும் அகற்றி விடுவோம். அகற்றி விட்டால் அதனுடைய அத்துடன் அந்த விஷயம் முடிந்து விட்டது, அதை க்யூராக்கி விடலாம். ஆனால் அந்த கட்டி பிந்துமாக இருந்தால், உதாரணமாக அந்த கட்டின் பருமன் கூடுமாக இருந்தால், அல்லது அந்த கட்டி வேறு இடங்களுக்கு பரவமாக இருந்தால், அல்லது நினைவுக்கு போகமாக இருந்தால், எங்களுக்கு மார்பகத்தை அகற்ற வேண்டிய கட்டம் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் அந்த மார்பக கட்டி வந்த பிறகு நாங்கள் எடுக்கின்ற அந்த மெமோகிராம், அந்த ஸ்கேன் எல்லாம் சேர்ந்து ஒரு மல்டிப்புள் அப்ரோச்சில் நாங்கள் டிசிஷன் எடுப்போம். இதே என்ன செய்யறேன்னு சொல்லி லேட்டாக எங்களுக்கு மார்பகத்தை அகற்ற வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். இன்னும் லேட்டானால் அந்த மார்பக புற்றுநோய் மற்ற அவயவங்களுக்கும் போய் பரவினதுக்கு பிறகு எங்களுக்கு சில விஷயம் ஒன்றுமே செய்யலாத ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வந்து சேருவோம். மார்பக கட்டி வந்து அதை பெருத்து அது தோலை சேர்ந்து அழுகிய பிறகுதான், அந்த வாசத்துக்கு பிறகுதான் எங்களிடம் வந்து சேர்வார்கள். அப்படியே நாட்கள் வந்தபோது எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி மிச்சம் ஒரு சிக்கல் ஏற்படும். ஆகவே எல்லா புற்றுநோய்க்கும் மார்பகத்தை அகற்றணும் என்ற ஒரு கன்செப்ட் இல்லை. ஏர்லியாக நாங்கள் டிடெக்ட் பண்ணினால் அவங்களோட மார்பகத்தை அகற்றாமலே முற்றாக இதை குணப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு இப்போ மார்பக புற்றுநோயின்னு சொல்லி தெரிந்தால் பிறகு வந்து அவர்கள் அந்த சிகிச்சை முறையை எடுக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. என்னன்னு சொன்னால் குறிப்பாகவே இப்போ புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்தால் அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் வந்து நிறையவே இருக்கும். முடி கொட்டும், இவ்வாறான பக்க விளைவுகள் வந்துவிடும் என்ற ஒரு பயத்திலேயே வந்துட்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை சரியாக எடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன டாக்டர்? உண்மையிலேயே நீங்கள் சொன்னது 100% உண்மை. நாங்கள் பார்க்கின்ற அனைமான பேஷண்ட்களில் கேட்கின்ற போது அவர்கள் ஏன் தயங்கினார்கள், இப்போ அண்மை காலமாக தயங்கினதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவார்கள். ஒன்று கொரோனா ஒரு காரணம் சொல்லுவார்கள். கொரோனாவாக இருந்தால் நாங்கள் இப்போ நான் அண்மையில் பார்த்த பேஷண்ட் வந்து 5 மாதங்களில் பிறகு தான் என்னிடம் வந்தது. அப்போ நான் ஏன் கட்டத்துக்கு 5 மாதமாக வரையில்லை, காரணம் கொரோனான்றதால வந்தது. உண்மையே அந்த பேஷண்ட்டுக்கு இருந்தது சின்ன ஒரு கட்டி தான். அந்த பேஷண்ட் உண்மையுமே ஒரு எடுக்கேட்டட் பேஷன், 7 வரையும் படித்திருக்கிறது. அந்த பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணி பார்த்துருக்குது, பார்த்து சைஸ் வரவாறு கூடிக்கொண்டே போயிருக்குது. இருந்தாலும் கொரோனா காரணமாக தான் வரவில்லை. அந்த பேஷண்ட் எங்களோட வரும்போது அந்த கட்டி மற்ற இடங்களுக்கு பரவி இதழுக்கும் பரவிவிட்டது இந்த 5 மாதத்துக்குள். ஆகவே அந்த அதுக்கு அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் நீங்கள் சொன்னது போல் கேன்சர் என்று சொன்னால் ஊசி அடிப்பாங்கள், கரண்ட் பிடிப்பாங்கள், முடியெல்லாம் கொட்டி விடும் என்று ஒரு பயம் ஒன்று இருக்கிறது. உண்மையிலே அந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் டிஃப்ரெண்ட். அவை எல்லாருக்கும் இந்த முடி கொட்டுறது என்ற விஷயமா இல்லை. நாங்கள் அந்த லேட் கேன்சர்னு சொல்லுவாங்க, வந்த பிறகு நாங்கள் அகற்றின பிறகு உண்மையில் நாங்கள் சத்திர சிகிச்சை செய்து அந்த மார்பகத்தில் இருக்கின்ற கட்டியை அகற்றின பிறகு, அல்லது எல்லா இடத்தையும் பரவிந்தால் மார்பகத்தை அகற்றினதுக்கு பிறகு அந்த 95% ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் டன். அந்த 5% வந்து தங்கியிருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த மார்பக கலங்கள் நாங்கள் எடுத்தால் கூட நாங்கள் உடல் கலங்களில் குருதியில் சில கலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், அது புற்றுநோய் கலங்கள். அந்த கலங்களை எங்களால் எடுக்க முடியாது. அந்த கலங்களை அழிக்கிறதுக்கு உண்மையிலே அந்த கீமோதெரப்பி எனப்படுகின்ற அந்த மருந்தை பாய்ச்சத்தான் வேண்டும். அது என்ன செய்ய மனுஷனால் வளர்கிற கலங்களை அழிக்கும். ஆகவே அதனால் தான் அந்த முடி கொட்டுற அந்த பிரச்சனை வருது. உண்மையிலே அது ஒரு தற்காலிகமான ஒரு நிகழ்வு. உங்களுக்கு அதற்கு பிறகு அழகான முடி வளரும். ஆகவே முடி கொட்டும் என்பதற்காக அல்லது சிலர் சொல்லுவாங்க வலி வரும் என்று சொல்லி, உண்மையிலேயே அந்த கீமோதெரப்பி என்றது ஒரு வலி வார பிரச்சனையாக இல்லை. அது ஒரு ஊசி போடுவாங்க, நாங்கள் சைக்கிள்ஸ் அதை போடுவோம், அதில் வலி வாரதில்லை. ஆகவே முடி கொட்டும் என்றதுக்காக உயிரை விட நினைக்கிறது, நான் நினைக்கிறேன் அந்தளவு ஒரு ஆரோக்கியமான தீர்மானம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆகவே முடி கொட்டுறது ஒரு டெம்பரரி என்றால் கூட அது மீண்டும் வளர அநேகமான முடி மீண்டும் வளர்ந்துவிடும். டாக்டர், இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மார்பக புற்றுநோய் வந்துட்டு எங்களுக்கு வர முன் நாங்கள் தடுப்பதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து பண்ணணும்? உண்மையிலே வரமுன் தடுப்போம் என்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் யாருக்கு வரும் யாருக்கு வராது என்பதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. உண்மையிலேயே சில வகையான ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கின்ற நோயாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தன்னுடைய ஜெனட்டிக்கிலேயே அந்த மார்பக புற்றுநோய்க்குரிய மரபணு காணப்படுவதால் அவர்களுக்கு நிச்சயமாக 100% வந்தே தீரும். அது நாங்கள் சொல்லுவோம் BRCA1/2 அந்த ஜீனை சொல்லுவோம். அப்படி ஜீன் இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் நிச்சயம் செய்தால் அந்த ஜீனுக்குரிய பரிசோதனை செய்து அவர்களுக்கு கேன்சர் வராத முதலே மார்பகங்களை அகற்றி விடுவோம்.
அது நான் சொல்லுவது ப்ரொஃபிலாக்டிக் மெஸ்டாக்டமின்னு சொல்லி மார்பகத்தை அகற்றி விட்டால் அப்படி சும்மா விடுவதால் எங்களுக்கு அதை புது மார்பொண்டே உருவாக்க முடியும். ஆப்ரேஷன் செய்து முத்து புது மார்பு உருவாக்கணும். ஆனால் மார்பகத்தில் மார்பக கலங்கள் இருக்க மாட்டாது, அகற்றி விடுவோம். இவை தவிர ப்ரிவென்ஷனுக்கு மிக முக்கியமானதான் இந்த பிரஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஆகவே யாருக்கு வரும்னு தெரியாததால் எல்லோருமே அதை கட்டாயம் தான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாள் ஒரு மாதம் எக்ஸாம் பண்ணி பார்க்கணும். பார்த்து இது மாற்றங்கள் ஏற்படமாக இருந்தால் உடனடியாக வைத்திய நாடி அதை காட்ட வேண்டும். இவை தவிர ஒரு 40 வயது தாண்டியவர்களுக்கு மெமகுணம் என்று ஒரு பயிற்சி இருக்கிறது. சொன்ன மாதிரி எக்ஸ்ரே ஒன்று இருக்குது, அதை ஒரு 5 வயதுக்குள்ள எடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு சிம்டம் இல்லாமலுக்கு மெமகுணம் எடுத்து பார்த்தால் நமக்கு அந்த பேஸ் லைனில் மார்பின்ற அந்த ஆர்கிடெக்சர் விளங்கும். அதை வைத்துக்கொண்டு ஒரு 5 வயதுக்குள்ள அது ஒரு மெமகுணம் எடுத்து பார்த்தால் அதில் எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கலாம். ஆகவே வர்மோன் காப்பது என்பது உண்மைதான், ஆனால் அதை ஆரம்பத்தில் கண்டறிவது ஆகும் உண்மை. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த 2 கட்டக்காரியையும் நான் நினைக்கிறேன் கன்சிடர் பண்ண வேண்டும். அதிலாக முக்கியமானது மெமோகிராம் என்றதை எல்லோரும் 40 வயது பிந்தினார்கள் தனக்கு மார்பு புற்று நோய்க்கு அறிகுறி இல்லாவிட்டாலும் அதை எடுத்து வைத்துக்கொள்வது சுகம்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ நீங்கள் முன்பே கூறியிருந்தீங்க நிறைய பேஷண்ட் உங்கள்கிட்ட வாரவங்க வந்து கடைசி ஸ்டேஜில் தான் வராங்க, முத்துனா பிறகு தான் வராங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? நானும் ஒரு நண்பியுடன் பேசும்பொழுது அவரும் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ எவ்வாறு வந்துட்டு நாங்கள் கண்டறிந்து கொள்வது, நாங்கள் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறோம் கேன்சர்டன்னு சொல்லி எவ்வாறு கண்டறிந்து கொள்வது டாக்டர்? எல்லாருமே வந்து லேட் ஸ்டேஜில் தான் போய் ஒரு டாக்டரை வந்து பார்க்குறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இதில் 2 வகையான பிரச்சனை இருக்கின்றன. முதலாவது யங்ஸ்டர்ஸ், யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும் தனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லி. அப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணால் சின்ன ஹட்டி வந்தால் கூட பரு வந்தால் கூட ஓடி போய் டாக்டர்கிட்ட காட்டிக்கொண்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. உண்மையிலே அவர்களுக்கு அந்த கேன்சர் ஆகக்கூடிய சான்ஸ் மிக குறைவு. ஆனால் கொஞ்சம் வயதானவர்கள் ஒரு 35-40 பிந்தின பிறகு அதை காட்டுறதுக்கு ஒரு தயக்கம். நான் நினைக்கிறேன் அநேகமாக நான் நினைக்கிற ஒரு கூச்ச உணர்வோ தெரியாது அல்லது பயமோ தெரியாது. எங்களோட வருகின்ற அனைவரான நோயாளிகள் ஒரு பிந்திய கட்டத்தில் தான் வருவார்கள். ஆக குறைஞ்சது ஒரு செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து சேருவாங்க, 3rd-4th ஸ்டேஜ் தான் வருவார்கள். அதுக்கு நான் நினைக்கிறேன் அனைவர காரணம் அவேர்னஸ் ஒன்று இல்லாத காரணமாக இருக்கலாம் அல்லது அது அதுக்குரிய பயமாக இருக்கலாம். அது முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இது கேன்சராக இருக்கும் என்று தெரிஞ்சு கொண்டும் அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் செல்வாங்க. உதாரணமாக சில கஷாயங்கள் குடிக்கிறது அல்லது மூலிகைகள் பூசுறது, இப்படி அந்த ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு சில போது அதுக்குரிய ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கப்படுகின்றது, இதை செய்தால் சரியாகும்னு சொல்லி அப்படி ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு தெம்பு வருகிறது நம்மளோட கட்டி சரியாகும்னு சொல்லி உண்மையிலே அது வேர்ஸ்ட் ஆகி கொண்டு போனது. இனி அது முத்தி பழுத்து முத்தின பிறகு எங்களிடம் வருகிறது. உண்மையிலே ஆராய்ந்து பார்த்தால் 2 காரணம் தான், ஒன்று காட்டுறதுக்கு வெட்கம் உண்டு, அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்ற அந்த மாற்று சிகிச்சை முறைக்கு போய் அதில் பயன்படாமல் வர்றதுதான் மிக காரணம் நினைக்கிறேன். டாக்டர், இப்போ சாதாரணமாக மார்பகங்களில் வர கட்டிகள் வந்து புற்றுநோயாக மாறுமா? புற்றுநோய் என்பது ஆரம்பத்திலிருந்து உருவாகின்ற ஒரு வகையான கட்டி. ஆகவே ஒரு சாதாரண புற்றுநோய் இல்லாத கட்டி புற்றுநோயாக மாறுறது என்பது மார்பகத்தில் இல்லை. இவை தவிர சில கட்டிகள் இருக்கின்றது, அங்கே நான் சொல்லுங்கள் ஜாயின்ட் ஃபைப்ரோயிடினோமா அல்லது ஃபைப்ரோயிடிஸ்டியோமா சொல்லுவோம், அதுகள் சம்டைம் மாற சான்ஸ் இருக்கிறது அந்த சைஸ் கூடுகின்ற போது. ஆனால் மார்பக புற்றுநோய் ஆரம்பத்திலிருந்தே புற்றுநோயை தான் உருவாகின்றது. ஒரு சாதாரண கட்டி புற்றுநோயாக மாறுவதும் இல்லை. அநேகமாக ஒரு கன்செப்ஷன் ஒன்று இருக்குது, அடிபட்டு காயங்கள் வந்தால் அது புற்றுநோயாக மாறுமான்னு சொல்லி, அப்படியும் அல்ல, அடிபட்ட காயங்கள் புற்றுநோயாக மாறுவதில்லை. ஆகவே புற்றுநோய் என்பது ஆரம்பத்திலிருந்தே புற்றுநோயைத்தான் உருவாக வேண்டும், சாதாரண கட்டி புற்றுநோயாக மாறுவதில்லை. இவை தவிர சிலருக்கு உணவு பழக்கங்களில் புற்றுநோயாக மாறுமா என்ற ஒரு கவலை இருக்கின்றது. உணவு பழக்க வளங்களில் எந்த புற்றுநோயும் ஏற்படுவதில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை ஸ்ட்ரெஸ் லைஃப்ன்றது உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராகத்தான் முடியும் மார்பக புற்றுநோய் ஏற்படுறதுக்கு. இவை தவிர பலர் நான் இந்த பிரஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்கிற போது கேட்கின்ற கேள்வியில் தான் நீங்கள் அணுகின்ற ஆடைகளில் எதுவும் பிரச்சனை ஏற்படும் அதில் புற்றுநோய் மாறுகப்பாக உதாரணமாக இறுக்கமான ஆடைகள் அல்லது கருப்பு நிறை ஆடைகள் அணிந்தால் உள்ளாடைகள் அணிந்தால் பிரஸ்ட் கேன்சர் ஏற்படுமானு கேட்பார்கள். உண்மையிலே அந்த ஆடைக்கும் அந்த இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. டாக்டர், இப்போ ஒரு கர்ப்பிணி தாய்க்கு வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணப்பட்டால் எவ்வாறான சிகிச்சை முறைகள் வந்து நடைபெறும்? கர்ப்பிணி தாய் பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணால் உண்மையிலே அது ஒரு சிக்கலான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி நாங்கள் உண்மையிலே ஒரு டீமாக சேர்ந்து தான் அதை முடிவெடுப்போம். அநேகமாக ஒரு
கேன்சர் ஏற்பட்ட கர்ப்பிணி தாய்க்கு ரெண்டு வகையான பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு குழந்தையை பார்க்க வேண்டும், தாயையும் பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் நாங்கள் சர்ஜன் ஒரு ஆப்டீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். அந்த கர்ப்பிணி எந்த கட்டத்தில் இருக்கின்றது என்பது தான் நாங்கள் முடிப்போம். காரணமாக சில நேரம் சிசேரியன் பண்ணி அந்த பிள்ளையை எடுத்து விடலாம் குயிக்கானு சொன்னால் அதை எடுத்து விட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்போம். இல்லது ஆகவும் ஏர்லி ஸ்டேஜ்னு சொன்னால் இதை ஒரு ரிஸ்க் கண்டிஷன் எங்களுக்கு இந்த தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய போகும்போது மயக்க மருந்து கொடுக்க ஏற்படும். அதுக்கு பிறகு அது கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப கீமோதெரப்பி எல்லாம் கொடுக்க வரும். ஆகவே இவ்விடத்தில் நாங்கள் இந்த பிள்ளையை வைத்து கொண்டு ட்ரீட்மெண்ட் செய்கிறதா இல்லது மிகவும் ஏர்லி ஸ்டேஜ்னால் டெர்மினேட் பண்ணுறதா அந்த டிசிஷன் வந்து நான் உண்மையிலே ஒரு மல்டி டீம் அப்ரோச் தான் நாங்கள் எடுப்போம். நாங்கள் அதை எல்லோரும் சேர்ந்து தான் தீர்மானிக்கிறது. தாயம் சேர்த்து அவை லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிள்ளையை சீசமான எடுத்து விட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அந்த மிடில் வரும்போது தான் எங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். அநேகமாக நாங்கள் அதுக்குரிய மயக்க மருந்து நிமிடங்களும் கதைத்து அதுக்குரிய ரிஸ்க்கை பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அநேகமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னென்னா, நீங்கள் முன்பே கூறியிருந்தீங்க இப்போ பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு சில கட்டிகள் வரும்னு சொல்லி, அந்த பாட்கட்டிகள்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த கட்டிகள் வந்து கேன்சராக மாறுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. ஒருபோதும் இல்லை, அது டோட்டலி பினைன் கண்டிஷன்ஸ். அது ஒரு போதும் கேன்சராக மாறப்போகிறது. அது பால் திரை நமக்கு தெரியும், பால் திரண்டு வார கட்டிகள் தான். அது சாதாரணமாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அது பாலாக இருக்கும்னு சொன்னால் ஒரு சிரிஞ்ச நீடலை போட்டு நாங்கள் அதை எடுத்து விடுவோம். அப்படி அது இன்ஃபெக்ட் ஆகி அப்சஸ் ஆகாமல் அதையும் எடுத்து விடலாம். ஆனால் அந்த கட்டிகள் வந்து உண்மையுமே கேன்சராக மாறுவதில்லை. உண்மையிலே ப்ரெக்னென்சி என்பது ஒரு கேன்சருக்கு ப்ரொடெக்டிக் மெக்கானிசம், அது கேன்சரை ப்ரொடெக்ட் பண்ணுமென்றான் சொல்லப்படும். அவை தாய்ப்பால் ஊட்டுறதுன்றதும் ப்ரெக்னென்சி என்றதும் ஒரு பிரஸ்ட் கேன்சருக்குரிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். டாக்டர், இப்போ இளம் வயதினருக்கு வந்துட்டு இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மார்பக புற்றுநோய் ஏற்பட்டு மார்பகங்கள் நீக்கப்பட வேண்டுமான ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய கவலை, தங்களை வந்து அழகுபடுத்தி கொள்வதில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும்னு சொல்லி, இவ்வாறானவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது டாக்டர்? அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அனைவருக்கு ஏற்படுகின்ற ஒரு ஐயம் தான் மார்பகத்தை முட்டாக ஆட்டிவிட்டால் எனக்கு உடை அணிவதில் பிரச்சனை ஏற்படும், என்னுடைய அழகு மழங்கி போகுமென்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. உண்மையிலேயே அதற்கு எங்களுடைய சர்ஜிக்கல் மொடாலிட்டிஸ் இருக்கின்றது. உதாரணமாக மார்பகை முட்டாக ஆட்டிவிட்டால் அந்த மார்புக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மார்பை எங்களுக்கு செய்து கொள்ள முடியும். ஆனால் அந்த நோயாளின் உடம்பிலேயே இருந்து வயிற்று பகுதியிலிருந்து ஒரு தோலையும் சதையும் எடுத்து ஒரு மார்பு மாதிரி ஒன்று உருவாக்குறது, அல்லது பின்பகுதியிலிருந்து ஒரு தசை எடுத்து மார்பு உருவாக்குறது. இப்போ தவிர ஆர்டிஃபிஷியல் சிலிகோன்ஸ் அண்டு நிறைய இருக்குது. ஆகவே மார்பகத்தை அகற்றி விட்டோம்னதுக்காக அதை நாங்கள் சும்மா விடுவதல்ல. அந்த பேஷண்ட் ஒரு கன்சர்னான பேஷண்டாக இருந்தால், யங்காக பேஷண்ட் தான், நாங்கள் அவளுக்கு பிரஸ் கன்சர்வேட்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பிரஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் இன்னொரு புது ஒரு மார்பை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை இடத்துல வைக்கிறாங்கும்போது அந்த கொஸ்மெட்டிக் பிரச்சனை இல்லாமல் போய்விடும். டாக்டர், அது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம், பெண்கள் தங்களை இன்னும் அழகுபடுத்தி கொள்வதற்காக கொஸ்மெட்டிக் சர்ஜரிஸுக்கு போவார்கள். குறிப்பாக வந்து மார்பகம் சார்ந்த பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், பிரஸ்ட் ரிடக்ஷன் இவ்வாறான கொஸ்மெட்டிக் சர்ஜரிஸுக்கு வந்து போவாங்க. இது வந்து ஒரு நல்ல செயலாக, இதனால் வந்துட்டு ஏதேனும் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா? அழகு என்பது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஆகவே அழகாக அனைவரும் விரும்புவார்கள். அவை இந்த பெஸ்ட் ரிடக்ஷன்ஸ் அண்ட் ஒக்மெண்டேஷன்ஸ் என்றது உண்மையிலேயே தனக்கு தேவையான செய்து போகலாம். ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவதால் மார்புற்று ஏற்படுமான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. ஆகவே அது உண்மையிலேயே மார்பில் ஏற்படுகின்ற சில எக்ஸஸ் ஃபேட் டிஷ்யூஸ்களையும் அகற்றி விட்டு ஒக்மெண்ட் பண்ணுவாங்க. சில நேரம் எக்ஸ்ட்ரா சிலிகோன் வச்சு அதை ஒக்மெண்ட் பண்ணுவார்கள். ஆகவே அதுக்கும் மாறு புற்றுநோய்க்கும் சம்மந்தம் இல்லை. மாறு புற்றுநோய்க்கு கொஸ்மெட்டிக் சர்ஜரி செய்ததால் மாறு புற்றுநோய் வந்ததாக ஒரு சரித்திரம் இல்லை. உடல் எடை வந்து மார்பக புற்றுநோய்க்கான ஒரு முக்கிய காரணிகளாக இருக்குமா டாக்டர்? ஒபீசிட்டி என்றது ஒரு வகையில் அது நிறைய பிரச்சனையை கொண்டாடும் மார்பு புற்றுநோயை விட. ஆனால் அதில் ஈஸ்ட்ரஜின் கூடுன்றதால ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது தான். ஆகவே உடல் பருமம் கூடிய ஆக்களுக்கு மார்பு புற்றுநோய் ஆக்கிற ரிஸ்க் கொண்டு ஒரு மற்றாக்களை கம்பேர் பண்ணக்குள்ள சின்ன ஒரு கூடுதலாக இருக்குது. அவை உடல் எடையிலே ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்கின்றது. இப்போ டாக்டர், மார்பக புற்றுநோய் என்றதுமே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து வெறுமனே பெண்களை பற்றி மட்டும்தான் கதைச்சிட்ருக்கோம். இந்த புற்றுநோயானது வந்து வெறுமனே பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு நோயா? இல்லை, இது ஆண்களுக்கும் வரக்கூடும். ஆண்களுக்கு மார்பகங்கள் உள்ளது என்பதால் அவர்களுக்கும் வர சான்ஸ் இருக்கின்றது. ஆனால் பெண்களை ஒப்பிடுற அளவில் ஆண்களுக்குரிய அந்த மார்பக கலங்கள் அதாவது குறையின்றதால் அவர்களுக்கு அதுக்குரிய ரிஸ்க் கூட குறைய.
இருந்தாலும் ஆண்களுக்கும் மார்பு புற்றுநோய் வர சான்ஸ் இருக்கிறது, ஆண்களுக்கும் மார்பு புற்றுநோய் வந்திருக்கின்றது. ஆண்களுக்கும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் மெடாலிட்டி செய்கிறோம். ஆண்களுக்கு மிக இலகுன்னு சொன்னால் சிறிய மார்பு புற்றுநோய் அகற்றி விடலாம். அடுத்தது அனைவரும் ஆண்கள் அதை ஒரு கன்சர்வேட்டிவாக யோசிக்கிறது இல்லை. நாங்கள் மெயின் சொல்ல இலங்கை பொறுத்தாலும் நிறைய பேர் மார்பு புற்றுநோய் ஆண்கள் வந்திருக்கார்கள், அவர்களுக்கு நாங்கள் சத்திரசை செய்திருக்கிறோம். டாக்டர், இப்போ இந்த கோவிட் கால சூழ்நிலையில் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த மார்பக புற்றுநோய் இருக்கிறவர்களுக்கு சரியாக வந்து ஒரு கிளினிக் போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும், மருத்துவமனைக்கு சென்று டாக்டர்கிட்ட வந்து காட்டுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு சரியான பயம் இருக்கும். இவ்வாறானவர்களுக்கு வந்து வீட்டில் எவ்வாறான வழிகாட்டல்களை நீங்கள் கொடுக்க முடியும் டாக்டர்? உண்மையிலேயே மார்பு புற்றுநோய் என்று கண்டறிந்தவர்கள் எந்த ஒரு தயக்கமும் காட்ட தேவையில்லை, வைத்தியசாலைக்கு செல்லலாம். என்றால் நாங்கள் இப்போது எந்த வித என்ன நடந்தாலும் கோவிட் காலத்திலையும் புற்றுநோய் சம்பந்தமான சத்திரை சிகிச்சைகள் அதற்குரிய ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே புற்றுநோய் என்று அறிந்தவர்கள் கிளினிக்கு போக இருக்க தேவையில்லை, அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பனிப்பாசிப்பு ஸ்ட்ரைக் என்றால் கூட அந்த புற்றுநோயுரிய ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன் கோவிடே ஒரு காரணம் காட்டி கிளினிக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. என்ன சொன்னால் நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது. ஆகவே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கட்டாயம் நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். ஆகவே கோவிட் என்று சொல்லி போட்டு நான் நினைக்கிறேன் வைத்தியசாலைக்கு போகாமலுக்கோ அல்லது கிளினிக்கு போகாமல் இருப்பதோ ஒரு அட்வைஸ் அல்ல. வீட்டில் இருப்பதை விட கட்டாயம் அதை போய் அதை செய்யுங்கள். நாங்கள் இதுவரைக்கும் கேன்சர் பேஷண்ட்டை திருப்பி அனுப்பிடுறதல்ல. ஆகவே கேன்சர் சொன்னால் அதுக்கு ஒரு முதுமை கொடுத்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கும். அந்த கோவிட்ன்ற பீக் காலத்தில் கூட நாங்கள் இல்லை எதை மூடினாலும் இந்த கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் மூடவில்லை. அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கொண்டு இப்போ கோவிட்டை வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் இருந்தால், கொரோனா பாசிட்டிவ் இருந்தால் கூட அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் என்று பிபி எல்லாம் போட்டு அதுக்குரிய சத்திரை சிகிச்சை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அது சம்பந்தமாக பயப்பட தேவையில்லை, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வைத்தியசாலையில் இருக்கின்றது. டாக்டர், இப்போ மார்பக புற்றுநோய் ஏற்பட்ட ஒருவருக்கான சிகிச்சை முறைகள் என்னவாக இருக்கும்? நான் முதல் சொன்னால் போல புற்றுநோய் ஏற்பட்டவருக்கு அறுவை சிகிச்சை கட்டாயம் செய்து ஆக வேண்டும். அதன் படிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலர் வருவார்கள், புற்றுநோய் எல்லா இடத்திலும் பரவி இருக்கும், அவருடைய இருளுக்கு போயிருக்கும், நுரையீரலுக்கு போயிருக்கும், மூளைக்கு போயிருக்கும், இப்படியான நாட்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட, காரணம் சொன்னால் அவருடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அவ்வளவு தூரம் போகாது. ஸோ நாங்கள் கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸ் பலியேட்விக்கான்னு சொல்லுவார்கள், அவருக்குரிய வலியை குறைக்கின்ற அந்த மாத்திரைகளை போட்டு அவருக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஆகவே அந்த மொடாலிட்டிஸ் டிஃப்ரெண்ட், எங்களுக்கு அதை எழி வந்தால் அதை ட்ரீட் பண்ணலாம். அடுத்தது கடைசியில் வந்தால் உண்மையிலேயே எங்களுக்கு பலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் செயல்படுகின்ற எல்லா இடத்தையும் பரவின பிறகு அதில் ஒரு சத்திர சிகிச்சை செய்து அதில் தீர்வு காண முடியாது. ரெண்டாவது, அவர் உடம்பு எல்லாமே கேன்சர் ஆகிவிட்டது, அவருக்கு பலியேட்டிவ் கேர் செயல்படுகின்ற அவருடைய அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கொண்ட ஒரு மாதிரியான சிகிச்சையை நாங்கள் மேற்கொள்வோம். டாக்டர், இப்போ இந்த கோவிட் தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டால் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளதில் வந்துட்டு நான் சாதாரணமான மனிதர்களுக்கே வந்து நிறைய பக்க விளைவுகள் பற்றிய நிறைய கேள்விகள் இருக்குது, பயம் இருக்குது. எனவே இந்த மார்பக புற்றுநோய் ஏற்பட்டு இருக்கிற ஒருவர் வந்துட்டு கோவிட் தடுப்பூசி அடிப்பதில் ஏதேனும் விளைவுகள் இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. மார்பக புற்றுநோய்க்கும் கோவிட் வேக்சினுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் நிறையருக்கு பயம் ஒன்று இருக்கிறது, கேன்சர் ஆக்கலுக்கு வேக்சின் அடிக்கக்கூடாது என்று. அப்படியாக இல்லை, யாருக்கும் வேக்சின் எடுக்கலாம். அலர்ஜி ஒன்று இல்லை என்று சொன்னால் வேக்சின் எடுக்கலாம். ஆக வேக்சினுக்கும் கோவிட்டுக்கும் சம்பந்தம், வேக்சினுக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தாராளமாக அவர்கள் வேக்சின் எடுத்துக்கொள்ளலாம். வேக்சின் எடுப்பதன் மூலம் மார்பக புற்றுநோய் வருமானு கேட்டால் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே இந்த வேக்சின் எனப்படுகின்றதும் மார்பக புற்றுநோயும் மேம் ரெண்டு வித்தியாசம் விஷயங்கள். ஆகவே மார்பக புற்றுநோய் உள்ளவர்கள் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தவர்கள் எல்லாருமே வேக்சினை எடுத்துக்கொள்ளலாம். அது அலர்ஜிக்கு இல்லாவிட்டால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. மார்பக புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் ஒருவர் வந்து எவ்வாறான பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும் டாக்டர்? உங்களுடைய ஆலோசனை என்ன? உண்மையிலேயே மார்பக புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் எடுத்தவர் நாங்கள் வழமையாக ஒரு 5 வருடங்கள் அவரை ஒரு ஃபாலோஅப் கிளினிக்கில் கொண்டு போவோம். காரணம் சொன்னால் 2 மார்பகங்கள் உண்டு. ஆகவே ஒன்றில் ஏற்பட்ட மற்றதில் ஏற்பட்ட சான்ஸ் இருக்கிறதால அவர் நாங்கள் என்ன செய்ய முடிச்சுனா மற்ற மார்பகத்தையும் ஒரு பரிசோதனை பண்ணி பார்ப்பது உண்டு. அதை தவிர அவருக்கு நாங்கள் சில மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதை அவர் ஒவ்வொரு மாதமும் கிளினிக் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வழமையாக ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு நாங்கள் ஒரு
மெமோகிராம் எடுத்து பார்ப்போம் அடுத்த மார்பகத்தை அதில் எதுவும் பிரச்சனை இருக்கிறான்னு சொல்லி. ஆகவே அவரை நாங்கள் எப்படியாவது ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விடுவதில்லை. அவர் கட்டாயம் எங்களுடைய ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஆக குறைந்தது 5 வருடமாவது அவர் எங்களுடைய கண்காணிப்பு வைப்பார். ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு 1 அல்லது 6 மாதத்துக்கு 1 அவர் எங்களுடைய கிளினிக் வந்து அவருடைய எக்ஸாமின் பண்ணி பார்த்து அவருடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பார். இது தவிர வீட்டில் அவர் வளமையாக ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு ரிகவர் டைமில் சத்துரு உணவுகளை சாப்பிட்டு தன்னை திரும்பாய் கொள்ளணும். ஆகவே இந்த அதுக்கப்புறம் இந்த முடி வளர்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும். ஆகவே நீங்கள் சத்துரு உணவு சாப்பிடும் போது முடி தானாக வளரும். அவை இது எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு 5 வருஷம் ஒரு சர்வைலன்ஸில் அவரை வைத்துக்கொள்வோம். 5 வருடத்துக்கு பிறகு தான் அவரை நாங்கள் கிளினிக்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது உண்டு. டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தா, இப்போ மார்பகத்தில் ஏதேனும் ஒரு அசாதாரண நிலையை வந்து கண்டுபிடித்தால், ஏதேனும் நோய் இருப்பதாகவோ அல்லது கட்டிகள் இருப்பதாகவோ கண்டுபிடித்தால், அதை யாரிடம் சென்று அணுகுவது, எந்த மருத்துவரை வந்து நாட வேண்டும், எந்த ஏதேனும் சிகிச்சை நிலையங்கள் இருக்கின்றதா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான அந்த சிகிச்சை முறைகள் நடக்கின்றது என்பது பற்றியெல்லாம் சாதாரணமாக மக்களுக்கு பெரிதும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது டாக்டர். எனவே அது பற்றின ஒரு தெளிவு. அது மிக முக்கியமான கேள்வி. என்றால் எனக்கு ஒரு மார்பகத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் யாரிடம் சொல்வது, எந்த டாக்டரை சந்திப்பது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. உண்மையிலேயே இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா வைத்தியசாலைகளும் அநேகமான வைத்தியசாலைகளில் பிரஸ்ட் கேர் சென்டர் என்ற ஒரு கன்செப்ட் உருவாகியிருக்கின்றது. அங்கே வாக்இன் கிளினிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பர் எடுக்க தேவையில்லை, லைன் நிற்க தேவையில்லை. வாக்இன் கிளினிக்னு நடந்து போயிட்டு உங்களை டாக்டரால் சந்தித்து கதைச்சி உங்களை எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு தேவையான தேவைப்படல் அடுத்த ஸ்கேன் பண்ணுறேன்டா மேம்கிராம் பண்ணுறாங்க பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்படி ஒரு பிரஸ்ட் கேர் சென்டர்ஸ் இருக்குது. அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அப்படியான சென்டர்ஸ் இருக்குது. இவை தவிர மார்பக புற்றுநோய் சம்மந்தமாக கட்டியில் ஏற்பட்டால் நான் நினைக்கிறேன் நீங்கள் அநேகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சர்ஜன் சந்திக்க வேண்டும். அது ஒரு ஜெனரல் சர்ஜன் ஆகிக்கலாம் அல்லது பிரஸ்ட் சர்ஜன் ஆகிக்கலாம். இலங்கையில் இப்போ பிரஸ்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, பிரஸ்ட் சர்ஜன் அசோசியேஷன். அதில் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே அப்படியான பிரஸ்ட் சர்ஜனால் சந்திக்கலாம். சந்தித்து அவங்களோட மார்பகங்களை காட்டி அதுக்குரிய பரிசோதனை செய்து விடலாம். இந்த பிரஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்று ப்ரோக்ராம் இருக்குது. அதை எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் செய்து கொண்டிருக்குது. அப்படி அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மக குறைந்தது ஒரு வைத்தியரையாவது நாடி அவரிடம் காட்டி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் வைத்தியர் அதை சோதித்து பார்த்து போட்டு அதுக்குரிய தீர்மானம் எடுப்பார். அநேகமாக இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னால் தான் ஒரு மார்ப பிரச்சனையை ஒரு பெண் வைத்தியரிடம் காட்ட வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஆகவே பெண் வைத்தியம் ஒன்று இருக்குமா இருந்தால் காட்டலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பெண் வைத்தியரை தேடி தெரிய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஆகவே இது ஒரு தனக்கு ஒரு பிரச்சனை நினைச்சிருந்தால் இங்கே யாரையும் காட்டலாம். நான் கண்டது உண்டு அநேகமாக பெண் வைத்தியரை தேடி அலைந்திருவார்கள். அப்படி அலைந்திருந்து அதிலேயே காலம் போய்விடும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை பக்கத்தில் உள்ள ஒரு வைத்தியரை காட்டலாம் அல்லது பக்கத்து வைத்தியசாலையில் உள்ள அந்த பிரஸ்ட் கேர் சென்டருக்கு போய் அங்கே காட்டலாம். ஆகவே மார்பகத்தில் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டால் மார்பகத்தை காட்டுவதற்கு ஒரு பெண் வைத்தியரே வேண்டும் என்ற ஒரு தேவையில்லை. பெண் வைத்தியம் இருக்குமா இருந்தால் காட்டுறது மிக நல்லம். ஆகவே எது எப்படி இருந்தாலும் இலங்கை பொறுத்தளவில் போதுமான வைத்தியர் இருக்கிறார்கள். அவர்களிடம் காட்டி விடலாம். காட்டி அதை அவர்கள் பார்த்துவிட்டு அது எதுவும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை சாதாரணமாக ஒரு பிரஸ்ட் கேர் சென்டருக்கோ அல்லது ஒரு பிரஸ்ட் சர்ஜன் என்று இருக்கிறாங்க அவங்களை அனுப்பிவிடுவாங்க, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இவை தவிர இலங்கையை பொறுத்தளவில் எல்லா வைத்தியசாலைகளும் ஒரு அட்லீஸ்ட் ஆக குறைந்தது ஒரு ஜெனரல் சர்ஜன் இருப்பார், அவர்கிட்ட காட்டி பார்க்கலாம். காட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆகவே இலங்கையை பொறுத்தளவில் ஹெல்த் கேர் அக்சஸ்ன்றது மிகவும் ஃப்ரீலி அவைலபிள். அப்போ நீங்கள் ப்ரைவேட் என்றாலும் சரி ஆனால் கவர்மெண்ட்டாலும் சரி அதில் கொண்டு காட்டிக்கொள்ளலாம். காட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளணும்னு நல்ல மாதிரி நினைக்கிறேன். டாக்டர், இப்போ மார்பகம் சார்ந்த நோய்கள், புற்றுநோயை வந்துட்டு நாங்கள் வரமுன் தடுப்பதற்கு வந்து எவ்வாறான எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் எவ்வாறான விடயங்களை வந்து பின்பற்றணும்? வாழ்க்கை நடைமுறைகளில் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு நான் நினைக்கிறேன் சொன்னேன், அந்த மோடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர் என்று சொல்லி காரணமாக நான் சொல்லது ஸ்மோக்கிங், அல்கஹாலிக், ஸ்ட்ரெஸ் லைஃப், அடுத்தது என்ன சொல்கிறது லேட் சைல்ட் பர்த், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாம். இவை தவிர நான் சொன்ன மாதிரி செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பிரஸ்ட்ன்றது ஆக முக்கியம். அதை அடிக்கடி செய்வதன் மூலம் அப்படி வந்தால் கூட மிக விரைவாக காட்டி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அடுத்தது இந்த லைஃபை கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லாமலுக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாமலுக்கு கொண்டு போனது சுகம். எது எப்படி இருந்தாலும் சில விஷயங்களை எங்களால் மாற்ற முடியாது. ஆகவே இந்த மோடிஃபைவரிஸ் ஃபேக்டரை நாங்கள் குறைப்பதன் மூலம் நேரமாக உடற்பருமனை குறைக்கிறது மூலம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்படும் இந்த ரிஸ்க்கின்ற அளவை குறைத்து கொள்ளலாம். ஆகவே ப்ரிவென்ஷன் என்று வராமல் தடுக்க எப்படி முடியாது, ஆனால் ஏர்லியாக வருவதை நாங்கள் தடுத்துக்கொள்ளலாம். இந்த ரிஸ்க் ஃபேக்டரை கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கொண்டோம்.
டாக்டர், நிறைவாக வந்து நேயர்களுக்கு நீங்கள் இந்த மார்பக புற்றுநோய் பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன டாக்டர்? உண்மையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முற்றாக மறந்தாலும் பரவாயில்லை. மறக்க முடியாத விஷயம்தான் நான் சொல்கிறது இந்த பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன்ன்றது. அதாவது தன்னுடைய மார்பை தானே சோதித்து பார்த்து கொள்வது மிக முக்கியம். அதை நான் எல்லோருக்கும் ஒரு பணிவாக வேண்டிக் கொள்வது. என்ன சொன்னால், நான் முதல் சொன்னால் போல் உங்களுடைய மார்பை உங்களை விட யாரும் அறிந்தவர்கள் இல்லை. ஆகவே அதை அடிக்கடி சோதித்து பார்ப்பதன் மூலம் ஏற்படுற சில மாற்றங்களையும் கட்டாயம் நீங்கள் டாக்டரிடம் கொண்டு காட்ட வேணும். இவை தவிர அதான் உண்மையிலேயே நாங்கள் இப்போ எங்கள் இருக்கின்ற மிக சேலஞ்ச். இந்த பிரஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் நடத்தினால் கூட அந்த அதை செய்து கொள்வதற்கு ஆக்கள் தயக்கம் காட்டுறார்கள். ஆகவே உங்கள் மார்பை நீங்கள் சோதித்து பார்ப்பதற்கு தயக்கம் காட்ட தேவையில்லை. என்ன நீங்கள் பார்க்காமட்டால் இன்னொரு காலத்தில் இன்னும் காட்ட வேண்டி வரும். ஆகவே நீங்கள் அதை பார்த்து அதை எக்ஸாமின் பண்ணி அதில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கண்டால் உடனடியாக டாக்டரை நாடுறது மிக சிறந்தது. அதை மட்டுமே நீங்கள் செய்தால் மட்டுமே எங்களுக்கு போதும். அதன் மூலம் நிறைய விஷயங்களை நாங்கள் மிக விரைவாக எளியாக கண்டுபிடித்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்து உங்களுடைய மார்புகளை அகற்றாமலே உங்களுடைய மார்புற்றுநோயை முற்றாக குணப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளது. சரி டாக்டர், மார்பக புற்றுநோய் மற்றும் மார்பகம் சார்ந்த நோய்கள் கட்டிகள் பற்றி நிறைய விடயங்களை மக்களுக்கு தெளிவூட்டும் வகையில் வந்து கூறியிருந்தார். இன்று நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்து கன்சல்டன்ட் ஜெனரல் அண்ட் லெப்ரோஸ்கோபிக் சர்ஜன் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆஃப் கேண்டி டாக்டர் சித்திக் ஜமீல் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த என் சக்தி டிவிக்கும் அதன் தயாரிப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா ரவீந்திரன். நன்றி.